வெல்கம் டு கணினியாஜா. டாக்டர் பேசிக்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? டாக்டர் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தாச்சு. ஸோ டாக்டர் பேசிக் கமெண்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ டாக்டரில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். டாக்டரில் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அட்டாச்சு, அட்டாச்சுன்னு எதுக்கு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் எரர் ஸ்ட்ரீம்ஸ் ரன்னிங் கண்டெய்னர், இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. டாக்கரை பில்ட் பண்ணணும்னா டாக்கர் பில்டுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, சேவ் பண்ணுறது கமிட்டு, அதே மாதிரி காப்பி பண்ணுறதுக்கு சிபி, ஒரு டாக்கர் கண்டெய்னர் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டு, அப்புறம் டிஃப்ரென்ஸ் எப்படி செக் பண்ணுறதுக்கு வந்து டிஃப்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஒரு கமாண்டை ரன் பண்ணணும்னா டாக்கர் கமாண்ட்ஸை வந்து கண்டெய்னருக்குள்ளே கமாண்ட்ஸை ரன் பண்ணணும்னா இஎக்ஸ்இசி எக்ஸிக்யூட் ஒரு கமாண்ட் இருக்குது. அதே மாதிரி கண்டெய்னர் எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு. ஹிஸ்ட்ரிலாம் வந்து செக் பண்ணோம்னா இமேஜோட ஹிஸ்ட்ரியை செக் பண்ணோம்னா ஹிஸ்ட்ரின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன டாக்கர் இமேஜஸ் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு இமேஜஸ்ன்னு இருக்குது கமாண்ட் இருக்குது, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இன்ஃபோனா டாக்கர் இன்ஃபோ சிஸ்டம், டாக்கர் அந்த சிஸ்டத்தில் உள்ள டாக்கர் இன்ஃபர்மேஷனை பற்றி டாக்கரோட இன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும்னா இன்ஃபோன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, சரிங்களா? அப்புறம் இன்ஸ்பெக்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ரிட்டர்ன் லோ லெவல் இன்ஃபர்மேஷன் ஆன் டாக்கர் ஆப்ஜெக்ட்ஸு. கில்னா ஒரு கண்டெய்னரை ரன்னிங் கண்டெய்னரை வந்து எப்படி கில் பண்ணுறது கமாண்ட் பார்த்தீங்கன்னா கில்னு ஒரு கமாண்ட் இருக்குது, சரிங்களா? டாக்கர் இமேஜை வந்து லோட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா லோடுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கரோட ரிஜிஸ்ட்ரியில் வந்து லாகின் பண்ணுறதுக்கு லாகின் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாகின்ங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. இப்போ லாக் அவுட்டுக்கு லாக் அவுட் பண்ணோம்னா ரிஜிஸ்ட்ரிலேருந்து லாக் அவுட் பண்ணுறதுக்கு லாக் அவுட்டு, லாக்லாம் செக் பண்ணுறதுக்கு லாக்ஸு, இந்த மாதிரி நிறைய கமாண்ட் இருக்குது, சரிங்களா? பிஎஸ் ப்ராசஸ்ஸு என்னென்ன கண்டெய்னர்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ் லிஸ்ட் த கண்டெய்னர்ஸ். ஒரு இமேஜை வந்து ரெப்பாசிட்டிலேருந்து புல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்னு ஒரு கமாண்ட் இருக்குது, சரிங்களா? புஷ்ங்கிற கமாண்ட் வந்து இமேஜை ரெப்பாசிட்டி டு தி, நீங்கள் ஒரு இமேஜை வந்து புஷ் பண்ணீங்கன்னா ரெப்பாசிட்டியில் போய் ஸ்டோர் ஆகுது என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா புஷ்ன்னு இருக்குது, சரிங்களா? ரீநேம் பண்ணணும்னா ரீநேம்ங்கிற கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்டெய்னர் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீஸ்டார்ட்ங்கிற கமாண்டு. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட லினக்ஸில் உள்ள கமாண்ட் மாதிரியே தான் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? ஒரு கண்டெய்னரை வந்து ரிமூவ் பண்ணணும் ஆரம், அதே இது இமேஜை ரிமூவ் பண்ணணும்னா ஆர்எம்ஐ, சரிங்களா? அதே மாதிரி ஒரு கண்டெய்னரை ரன் பண்ணணும்னா ரன்னுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணணும், சேவ் பண்ணுறதுக்கு சேவு, சர்ச் பண்ணுறதுக்கு சர்ச்சு. ஒரு கண்டெய்னரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட்டுங்கிற கமாண்டு, அதோட ஸ்டேட்டஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் உள்ள ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணணும்னா ஸ்டேட்ஸ்ங்கிற கமாண்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப்ங்கிற கமாண்டு. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேசிக் கமாண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக கமாண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பில்டர், கான்ஃபிக், கண்டெய்னர், ஸோ இந்த மாதிரி நிறையா கமாண்ட் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே ஓகே, ஸோ இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கமாண்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதை வந்து இங்கே கண்டெய்னரில் போய் எப்படி லினக்ஸ் மிஷின் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கணுன்னா, இதை வந்து உங்களுக்கு லினக்ஸ் மிஷின் இதில் வந்து நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து டாக்கர் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் அப்படின்னு என்டர் பண்ணாலே உங்களுக்கு டாக்கர் கமெண்ட்ஸ் என்டர் பண்ணுறது டிஓ சி ப்ரெஸ் பண்ணி டேபை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு டாக்கர் கமெண்ட்ஸ் வந்துடும், சரிங்களா? டாக்கருங்கிற கமெண்ட் வந்துடும், அதை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதாகிடும், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் கூட எல்லாமே இருக்கும் உங்களுக்கு டாக்கர் என்ன ஆப்ஷன், கான்ஃபிக்கு, டீபக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டாக்கரோட ஒரு கமாண்ட் இது பண்ணிங்கன்னா எப்படி யூஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் என்ன ஆப்ஷன் வேணும் ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் கமாண்டை ரன் பண்ணலாம். நான் உங்களுக்கு காமிச்ச கமாண்ட் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள், மேனேஜ்மெண்ட் கமாண்ட்ஸாக ஃபஸ்ட்டு இருக்குது, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் கமாண்ட்ஸு. ஸோ இந்த கமாண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு டாக்கர் அடிச்சு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். ஒரு பர்டிகுலர் கமாண்டை பார்க்கணுன்னா என்ன இது பார்த்தீங்கன்னா இல்லையே கொடுத்துருக்கா பாருங்கள் ரன் டாக்கர் என்ன கமாண்டோ அது, அதுக்கப்புறம் ஐஃபன் ஐஃபன் ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ ஒரு கமாண்ட் இது பிஎஸ் கமாண்டோட ஹெல்ப் பார்க்கணும் என்ன பண்ணணும், டாக்கர் பிஎஸ் ஐஃபன் ஐஃபன் ஹெல்ப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கமாண்டோட ப்ரீஃபாக ஒரு என்னென்ன ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கமாண்டுக்குள்ள பர்டிகுலர் கமாண்டுக்குள்ளது மட்டும் உங்களுக்கு
டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. பிஎஸ்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கண்டெய்னர்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, ஏன்னா ஆல்னு வரும், எஃப்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம், என்னன்னா லாஸ்ட்டு சரிங்களா, எல்னா லேட்டஸ்ட், இது எப்போ அந்த கண்டெய்னர் ரன் ஆனதுல லேட்டஸ்ட் இதை காட்டும் சரிங்களா. அது மாதிரி சைஸு, டிஸ்பிளே, டோட்டல் ஃபைல் சைஸ், இந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி ஒன்றுன்னா பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நம்மகிட்ட வந்து ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு கண்டெய்னர் வந்து இதில் ரன் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு ஒரு எக்ஸாமுக்கு ஒரு என்ன பண்ணோம், ஒரு ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணோம் சரிங்களா. டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்டு சரிங்களா. ஓகே, இதான் வந்து ஒரு அப்ளிகேஷன் சரிங்களா. இப்போ வந்து ரன் ஆகுது, ரன் ஆகிட்டு இருக்கு நம்மகிட்ட இந்த அப்ளிகேஷன் கண்டெய்னர் டாக்கர் பிஎஸ் போட்டீங்கன்னா டாக்கர் கண்டெய்னர் ப்ராசஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்களா. இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு கண்டெய்னர் எதுவுமே ரன் ஆகலை சரிங்களா. இதே இது ஹிஸ்ட்ரி நீங்கள் போட்டு பாருங்கள், ஐஃபன் ஏன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே காட்டும் உங்களுக்கு சரிங்களா. அப்போ வந்து 49 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு ரெண்டு தடவை ரன் பண்ணிடுவோம் ஹலோ வேர்ல்ட சரிங்களா. 41 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு பண்ணியிருக்கோம், 19 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ரன் பண்ணிடுவோம், அதோட ஹிஸ்ட்ரி. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டாக்கர் ஹெல்ப் போட்டிங்கன்னா இந்த இதுதான் உங்களுக்கு வரும், டாக்கர் சாரி டாக்கர் பிஎஸ் கமாண்டோட ஹெல்ப் போட்டீங்கன்னா ஏங்கிறது ஆப்ஷன் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருதா டாக்கர் பிஎஸ்னா என்ன, என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஹலோ வேர்ல்டுங்க ஒரு கண்டெய்னர், ஸோ அதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோம், அதுக்கப்புறம் பிஎஸ் கமாண்ட் போட்டு பார்த்தோம் சரிங்களா. பிஎஸ்னா லிஸ்ட் ஆஃப் கண்டெய்னர், ஏன்னா என்ன பண்ணுது ஷோ ஆல் த கண்டெய்னர்ஸ், இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு காட்டும். அப்போ ஏ கமாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸாக உங்களுக்கு ரன் ஆன இது எல்லாமே உங்களுக்கு காட்டும், ஜஸ்ட் ரன்னிங். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 41 செகண்ட்ஸ் முன்னாடியே நம்ம ரன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பேசிக் கமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் முக்கியமான ஒரு பர்டிகுலரான ரொம்ப நெக்ஸ்ட் வீடியோவில் சில முக்கியமான கமாண்ட்ஸை நம்ம எப்படி ரன் பண்ணி பார்க்கலாங்கிறத டெமோ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ப்ரீஃபாக ஒரு கமாண்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம், ஒரு தியரிட்டிக்கலாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது வந்து லைவாக ஒரு கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்ணுறது, கண்டெய்னர் எப்படி ஸ்டாப் பண்ணுறது, அதே மாதிரி கண்டெய்னர் எப்படி புல் பண்ணுறது, புஷ் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.